வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவை பதவி நீக்கம் செய்ய கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கினார். அதனை அடுத்து சட்டசபையில் சந்திர பிரியங்கா பயன்படுத்திய அறையில் இருந்து பொருட்கள் காலி செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் சட்டசபை செயலர் தயாளன் அறையை பூட்டி சீல் வைத்தார். சந்திர பிரியங்காவின் அமைச்சர் பெயர் பலகையும் அகற்றப்பட்டது. இந்நிலையில் நேற்று அந்த நோட்டீஸ் கிழித்து எறியப்பட்டு முதல்வரின் தனி செயலர் அமுதன் கையெழுத்திடப்பட்ட சீல் நோட்டீஸ் அறை கதவில் ஒட்டப்பட்டது. சட்டசபை வளாகம் சட்டசபை செயலர் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அமைச்சர்களின் அலுவலர்கள் மற்றும் அறை ஒதுக்கீடு உள்ளிட்ட அதிகாரங்கள் முதல்வர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனால் சந்திர பிரியங்கா அறைக்கு சீல் வைக்கும் அதிகாரம் முதல்வர் அலுவலகத்திற்கு உள்ளது என நிரூபிக்கும் வகையில் இரண்டாவது முறையாக சீல் வைத்து சந்திர பிரியங்கா அறை பூட்டப்பட்டது. தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் 10 நாட்கள் நடைபெற்ற மகா சண்டி ஹோமம் நிறைவு விழாவில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் 4ஆம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் லாஸ்பேட்டை ECR சங்கர வித்யாலயா பள்ளியில் கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. யாகத்தின் இறுதி நாளான நேற்று அம்பாள் சிம்ம வாகினியாக அருள் பாலித்தார். காலை கோ பூஜை, அஸ்வ பூஜை, கன்யா வடு, தம்பதி பூஜைகள் நடந்தது. மதியம் 1:15 மணிக்கு மகா பூர்ணாஹூதி முடிந்தவுடன் வேத பண்டிதர்கள் கலசங்களுடன் யாகசாலையை வலம் வந்து சண்டிகா பரமேஸ்வரிக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடந்த 10 நாட்களாக நடந்து வந்த மகா சண்டி ஹோமம் நேற்று நிறைவு பெற்றது. நேற்றைய நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு மின்துறை கிராமம் தெற்கு கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்டு அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பிரிவு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அலுவலகங்களுக்கு உட்பட்ட விவசாய மின் நுகர்வோர்களுக்கு மின்துறை மூலமாக நடைமுறையில் உள்ள விவசாய மின் இணைப்புகளுக்கு மின் மீட்டர் பொருத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாய மின் இணைப்புகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்தை அளவீடு செய்வதற்கான நோக்கத்திற்கு மட்டும் மின் மீட்டர் பொருத்தப்படுகிறது. இதனால் தற்போது வழங்கப்பட்டு வரும் சலுகை எதுவும் பாதிக்கப்படாது. ஆகையால் விவசாய மின் இணைப்பு வைத்திருக்கும் நுகர்வோர்கள் மின்துறையின் மின் மீட்டர் பொருத்தும் பணிக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள மருத்துவமனை ராக்கெட்டால் தாக்கப்பட்டு இதுவரை 900க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை இன்னும் கணக்கிடப்படுகிறது. எனவே இஸ்ரேலில் 1228க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 3000க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல் ஹமாஸ் போரால் காயமடைந்துள்ளனர். காசாவில் இதுவரை 2300 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 10583 பேர் பாலஸ்தீன இஸ்ரேல் போரில் காசாவில் இதுவரை காயமடைந்துள்ளனர். பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் ஒருங்கிணைந்த இறப்பு எண்ணிக்கை 4000ஐ தாண்டியுள்ளது. இந்நிலையில் பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையே ஆன போரை ஐநா சபை தலையிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியும் போரின் போது காசா மருத்துவமனையில் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காரைக்கால் மாவட்ட தலைமை மின்துறை அலுவலகத்தில் மின்துறை ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதி மின்துறை ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பல்வேறு ஊழல் முறைகேடு தொடர்கிறது. இது தொடர்பாக அதிமுக சார்பில் 2 முறை புதுடில்லி சிபிஐ இயக்குநருக்கு ஆதாரங்களுடன் புகார் அனுப்பியுள்ளோம். மாணவர் நலனில் கவர்னருக்கு அக்கறை இருந்தால் உடனே பிரதமர், மத்திய அமைச்சர்களை சந்தித்து சூழ்நிலையை விளக்கி இந்த ஆண்டு 1 முறை தளர்வு பெற வேண்டும்.
மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஊழல் முறைகேடுகளை களைய சென்டாக் அதிகாரிகள் மீதும் அத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் மீதும் சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் பரிந்துரைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நவராத்திரி மற்றும் விஜயதசமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கட்சி தலைமை அலுவலகம் அருகே விஜயதசமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் செல்வ கணபதி எம்பி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கர், அசோக் பாபு மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், மாநில துணைத் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவிகளின் பரதநாட்டியம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட புதுவையின் ஒரே கராத்தே சங்கமான புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே டூ அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டி மற்றும் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் ஆனது வில்லியனூர் அடுத்த ஆச்சாரியா கல்லூரியின் அரங்கத்தில் நடைபெற்றது. போட்டியின் ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் கியோஷி, திருநாவுக்கரசு செயலாளர் ரென்ஷி பழனிவேல், பொருளாளர் ரென்ஷி சங்கர் ஆகியோர்களால் சிறப்பாக செய்யப்பட்டது. இதில் துணைத் தலைவர்கள் ஷிகான் விமல், ரென்ஷி பழனி, துணை செயலாளர்கள் சென்சாய் சத்யசீலன், சென்சாய் எழிலரசன் மற்றும் புதுவையின் மூத்த பயிற்சியாளர்கள் உடனிருந்தனர். மேலும் இப்போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கு இச்சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். மேலும் வருகின்ற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை டெல்லியில் நடைபெறும் இந்திய அளவிலான கராத்தே போட்டிக்கு புதுவையின் சார்பாக 53 மாணவ மாணவிகள் இப்போட்டியின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அனைத்து பஞ்சாயத்து அலுவலகங்களிலும் அலுவலக பணி செய்வதற்காக 2008ல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் 98 ஏவலர் பதவிகள் மற்றும் 98 பல்நோக்கு ஊழியர் பதவி உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2009ல் வேலை வாய்ப்பகம் மூலம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு ஜனவரியில் கிராம பஞ்சாயத்துகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். அதிலிருந்து சுமார் 12 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் பணிபுரிந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் பிவிபி நகர் அருகே நடைபெற்றது. ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அருகே உள்ள கோட்டக்குப்பம் பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்படும் தொடர் மின்வெட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக ஏற்படும் மின்வெட்டு மற்றும் குறைந்த அழுத்த மின்சாரம் காரணமாக கோட்டக்குப்பம் பகுதிகளில் உள்ள வீடு வணிக நிறுவனங்களில் மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுதாகி பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இதனை கண்டித்து கோட்டக்குப்பம் மக்கள் நல கூட்டமைப்பின் சார்பில் கோட்டக்குப்பம் பகுதியில் கடைகளை அடைத்து தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி திடலில் நடைபெற்ற தொடர் முழக்க போராட்டத்தில் 10 ஆண்டுகாலமாக கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்படும் தொடர் மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும், குறைந்த மின் அழுத்தத்தை போக்குவதற்கு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், மக்கள் நல கூட்டமைப்பு என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புப்படி உள்ளாட்சி அமைப்புகளான கிராம பஞ்சாயத்துகளில்
பனிரண்டு வருடங்களுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய காலதாமதம் செய்யும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தை கண்டித்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு கிராம பஞ்சாயத்து ஊழியர் சங்க தலைவர் நாகராஜன் தலைமை வகித்தார். காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் ஜார்ஜ், தலைவர் சுப்பிரமணியன், பொது செயலாளர் ஷேக் அலாவுதீன், காரை பிரதேச நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர் சம்மேளன தலைவர் ஐயப்பன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். முடிவில் சங்க செயலாளர் சகாயராஜ் நன்றி கூறினார். இக்கூட்டத்தில் சம்மேளன நிர்வாகிகள் கலைச்செல்வன், திவ்யநாதன், சந்தனசாமி, புகழேந்தி, கலைச்செல்வன், சங்க நிர்வாகிகள் முருகபூபதி, பிரபு, மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யன் கூடப்பாக்கத்தில் எழுந்தருளியிருக்கும் 25 அடி உயர ஸ்ரீ மகாகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி கொலு திருவிழா நடைபெற்றது. 9 நாட்கள் நடைபெற்ற கொலு திருவிழாவின் 10ஆம் நாளான நேற்று தசரா விழாவில் மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் உபயதாரர் சவுந்தரபாண்டியன் குடும்பத்தினர் பிரசாதம் வழங்கினர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இஸ்ரேல் நாட்டின் மீது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கடந்த 7ஆம் தேதி 1000க்கும் மேற்பட்ட ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. பின்னர் அந்நாட்டு எல்லைக்குள் அதிரடியாக புகுந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் என சிக்கியவர்களை கடுமையாக அடித்து தாக்கி வன்முறையில் ஈடுபட்டது. இதில் 260 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். 210 பேரை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் அரசும் இதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. 19வது நாளாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே ஆன மோதல் இன்றும் தொடர்ந்து வருகிறது. பணைய கைதிகளை மீட்கும் முயற்சியும் நடந்து வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் துப்புரவு தொழிலாளி ஒருவரிடமிருந்து பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட 500, 1000 ரூபாய் நோட்டுகள் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த பழைய நோட்டுகளின் மதிப்பு ரூபாய் 47 லட்சம் என தெரிய வந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பண விநியோகத்தை தடுக்க அதிகாரிகள் சோதனை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் குறைந்த இன்னிங்ஸில் 2000 ரன்களை வீசி சாதனை படைத்துள்ளார் சுப்மன் கில். டெங்கு காய்ச்சலால் உலகக்கோப்பை தொடரில் 2 போட்டிகளை தவறவிட்ட சுப்மன் கில் அதன்பின் களமிறங்கிய 3 போட்டிகளில் 1/2 சதம் மட்டுமே அடித்துள்ளார். இன்னும் முழு திறமையையும் உலகக்கோப்பை தொடரில் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார். இதனால் விரைவில் சுப்மன் கில்லிடம் இருந்து பெரிய இன்னிங்ஸில் 1 வரும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.